ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். சம்ஸ்கிருத பாரதி நடத்தக்கூடிய சிக்ஷா பாடத்திட்டத்தில் பிரஹேலிகா அந்த பாட்டை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பஞ்சமாக அஞ்சாவது பாடத்தில் இருக்கக்கூடிய பிரஹேலிகா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரஹேலிகா என்னன்னு பார்க்கலாம். ராஜ்ஞ சம்போதனம் கிம் சியாத் சுக்ரீவஸ்ய தூகா பிரியா அதனாஸ்து கிமிச்சந்தி ஆர்த்தைஹி கிம் கிரியத்தே வத. இதுதான் பிரஹேலிகா. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க பிரஹேலிகாவை வந்து கொஞ்சம் பிரித்து எழுதியிருக்கேன், ஐ மீன் கொஞ்சம் மடிச்சு மடிச்சு எழுதியிருக்கேன், ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. அந்த வகையில் பார்க்கும்போது இல்லைன்னா ஒரு நாலு கேள்வி இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஃபஸ்ட்டு, ராஜ்ஞக சம்போதனம் கிம் சாத். ராஜா இருக்கான், அந்த ராஜா வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறான்? சம்போதனம், சம்போதன விபக்தி, சம்போதனம்னு ஒரு விபக்தி படிச்சிருக்கோம், வெளிவேற்றுமை அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ சம்போதனம்ங்கிறது வந்து கூப்பிடப்படுறது, எவ்வாறு அவன் அழைக்கப்படுகிறான், இது மொதல் கேள்வி. சுக்ரீவசிய தூக்கா பிரியா, சுக்ரீவனுக்கு இவனுடைய பிரியமானவள், அதாவது அவனுடைய மனைவியினுடைய பெயர் என்ன? மூணாவது, அதனாஸ்து கிமிஞ்சந்தி. அதனாஸ்து, பணம் இல்லாதவர்கள் ஏழை மக்கள் எதை விரும்புகிறார்கள்? ஆர்த்தைகி கிம் கிரியத்தேவத, துன்பப்படுறவங்க என்ன சொல்லுவாங்க அல்லது என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா, இப்போ இந்த மொதல் மூணுதுக்கு மூணு நாலு மொத்தம் நாலு கேள்வி இருக்கிற மாதிரி, இதில் மொதல் மூணுதுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதான் அந்த நாலாவதுக்கான காம்பினேஷனல் வேர்டாக வரும்போது விடையாக வந்துடும். ராஜ்ஞக சம்போதனம் கிம் சாத், ராஜா எவ்வாறு அழைக்கப்படுகிறான்? ஹே ராஜ, ஹே தேவ அப்படின்லாம் அழைப்போம், கூப்பிடப்படுவான். தேவ கடவுள் மாதிரி தான், ராஜன் வந்து கடவுள் மாதிரி. ஸோ ஹே தேவ, தேவக அப்படின்லாம் வந்து கூப்பிடுவது உண்டு. நம்ம இந்த பாடத்திட்டத்திலேயும் காவிய கத்தா படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு மகாராஜாவை தேவக அப்படின்னு கூப்பிடுற மாதிரிலாம் வரும். ஸோ ராஜன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான்? தேவக. சுக்ரீவனுக்கு பிரியமானவள், அவன் மனைவி பேர் தாரா. ஸோ தேவ தாரா. அதனாஸ்து கிம்மஞ்சந்திரி, செல்வம் இல்லாதவர்கள் எதை விரும்புவார்கள்? செல்வத்தை, தனம். ஸோ இந்த மொதல் மூணுதுக்குமான ஆன்சர் தான் கீழே எழுதியிருக்கேன், தேவ தாரா தனம். இதை சேர்த்தா தேவதா ஆராதனம். மொத்தமாக ஃபைனல் வேர்ட் எப்படி வேணும்னா தேவதா ஆராதனம். அதாவது துன்பப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? தேவதா கடவுளை தான் வணங்குவாங்க, அது வந்து தேவதா ஆராதனம். ஸோ இந்த மூணுக்கு வர்ற ஆன்சரும் இதோட ஆன்சரும் ஒன்றா இருக்கும், தேவதா ஆராதனம், இறை வழிபாடு அப்படிங்கிறது. ஸோ சேனல் வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாதக, புனமிலாமக, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.